ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். டிஃபென்ஸ் அப்டேட்ஸ்க்காக நான் நந்தினி. இந்திய ராணுவம் லடாக், அருணாச்சல பிரதேஷ் உள்ளிட்ட இடங்களில் தீவிரமான போர் பயிற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. ராஜஸ்தான், குஜராத்தை ஒட்டி இருக்கிற ஜெய்சல்மர் பாலைவன பகுதிகளில் இந்திய ராணுவத்தோட தக்ஷின் சக்தி அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸும் நடந்துட்டு இருக்கு. T-72, T-90 விஜயந்தா டேங்க்ஸ் ஆகியவையும் இந்திய விமானப்படையோட துரு, ருத்ரா ஹெலிகாப்டர்ஸும், ஜாக்வார் ஃபைட்டர்ஸ் எல்லாம் கூட இதில் பங்கேற்று இருக்கு. ஸ்பெஷல் ஹெலிபோன் ஆப்ரேஷன்ஸ், ஏரியல் அட்டாக்ஸ், ஸ்வாரம் ட்ரோன்ஸ் பயன்பாடு ஆகியவையும் இப்போது மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு வருது. இந்த போர் பயிற்சியை இந்தியாவுடைய முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் மற்றும் டாப் மிலிட்ரி கமாண்டர்ஸ் நேரில் போய் பார்த்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இந்திய ராணுவம் போருக்கு எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, வீரர்களோட ஆப்ரேஷனல் எஃபெக்டிவ்னஸும் தற்போது வேலிடேட் செய்யப்பட்டு வருது. பாகிஸ்தான் ஷாஹின் 1A அப்படிங்கிற சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பேலிஸ்டிக் மிசைலை வெற்றிகரமாக சோதனை பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக பாகிஸ்தான் ராணுவம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏவுகணையோட டிசைன் மற்றும் டெக்னிக்கல் பராமீட்டர்களை ரீவேலிடேட்டிங் செய்கிறதுக்காகத்தான் இந்த ஃப்ளைட் டெஸ்ட் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஏவுகணை தொடர்பான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எதையும் பாகிஸ்தான் வெளியிடலை. ஷாகின் 1 ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல். அதனுடைய ஆப்ரேஷனல் ரேஞ்ச் 900 கிலோமீட்டர். 2012 உருவாக்கப்பட்ட ஷாகின் 1A அப்படிங்கிறது மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல். அதனுடைய ஆப்ரேஷனல் ரேஞ்ச் 1000 கிலோமீட்டர். கடந்த ஜனவரி மாதம் கூட பாகிஸ்தான் ஷாகின் 3 அப்படிங்கிற ஒரு தொலைதூர ஏவுகணையை ஏவி சோதிச்சு பார்த்தாங்க. அந்த ஏவுகணை தரையிலிருந்து புறப்பட்டு 2750 கிலோமீட்டர் வரையிலும் பறந்து சென்று தரையில் இருக்கிற இலக்கை தாக்கி அழிச்சிருக்கு. இதன் மூலமாக இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபரை கூட தாக்கக்கூடிய திறன் கொண்டது இந்த ஏவுகணை அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்கு. பாகிஸ்தான் உருவாக்கி இருக்கக்கூடிய ஏவுகணைகளில் மிக அதிக தொலைவுக்கு செல்லக்கூடியது இந்த ஷாகின் 3 ஏவுகணை அப்படிங்கிறதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா, சீனா தங்களுக்கு வழங்கின போர் விமானங்களில் குறைபாடுகள் இருக்கிறதா பங்களாதேஷ் குற்றம் சாட்டியிருக்கு. சரியான பார்ட்னர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி உங்கள் கிட்ட இராணுவ தளவாடங்களை வாங்கினா அதுக்கு ரிப்பேர் பார்க்குறதுக்கே எங்களுக்கு காசு செலவாகிடும் போல அப்படின்னு பங்களாதேஷ் இப்போ புலம்பிகிட்டு இருக்காங்க. இதனால் சீனா கிட்டேருந்து வாங்கின பயிற்சி விமானம், வான் பாதுகாப்பு அமைப்பு, கடற்படை கப்பல்கள் அனைத்துமே தற்போது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதா பங்களாதேஷ் தெரிவிச்சிருக்கு. இராணுவ பயன்பாட்டுக்காக பங்களாதேஷ் சமீபத்தில் தான் சீனா கிட்டிருந்து ரோந்து கப்பல்கள், போர் விமானங்கள், நவல் கன்ஸ், ஆன்டிஷிப் மிசைல்ஸ் மற்றும் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்களை வாங்கி இருந்தது. சீனாவுடைய மேஜர் ட்ரேடிங் பார்ட்னராக பங்களாதேஷ் இப்போ விளங்கிட்டு இருக்கு. கடந்த 2016 கூட பங்களாதேஷ் தன்னுடைய கடற்படை பலத்தை அதிகரிக்கிறதுக்காக சீனா கிட்டிருந்து 203 மில்லியன் டாலர் செலவில் 2 நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கினாங்க. FM-90 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை சீனா கிட்டிருந்து வாங்கினாங்க. முன்னதாக கடந்த 2014 K-8W ஏர்கிராஃப்டையும் சீனா கிட்டேருந்து வாங்கியிருந்தாங்க. சீனா கிட்டேருந்து 7 போர் விமானங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சூழலில் 2 போர் விமானங்களில் ஏற்கனவே பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. அடுத்ததாக, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் 6 இந்தியா வரப்போகிறாரு. பிரதமர் மோடியோட அவர் பேச்சுவார்த்தையும் நடத்தி இருக்கிறாரு. அப்போது S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2019 பிறகு பிரதமர் மோடி, அதிபர் புதின் ஆகிய இருவரும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய முதல் சந்திப்பு இதுதான். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி பேசும்போது, இந்தியா ரஷ்யா இடையேயான உச்சி மாநாடு கடந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக நடக்கல. இதனால இந்த வருஷம் அடுத்த மாதம் 6 டெல்லியில் நடக்க போகுது. இதுல பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின் ஆகிய இருவரும் பங்கேற்கிறாங்க. இந்த மாநாட்டில் ராணுவம், வர்த்தகம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது பற்றி பேசப்பட இருக்கு. சில ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும்னு எதிர்பார்க்கப்படுது. முதல் முறையா இரு நாடுகளுக்கும் இடையே அமைச்சர்கள் அளவிலான மாநாடும் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா, பாகிஸ்தான்லேருந்து பயங்கரவாதிகள் காஷ்மீருக்குள்ளே ஊடுருவிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற பூஞ்ச் மாவட்டத்தில் கடந்த 10 ஊடுருவன பயங்கரவாதிகள் 9 பாதுகாப்பு படையினரை சுட்டு கொன்றாங்க. இதனால் அந்த பகுதியில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு தொடர்ந்து அங்கே தேடுதல் வேட்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் பூஞ்ச் மாவட்டம் பிம்பர்காலி அப்படிங்கிற இடத்துல இரவு நேரத்தில் பயங்கரவாதிகள் ஊடுருவதா தகவல்கள் கிடைத்ததை அடுத்து பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைச்சாங்க. அங்கு பதுங்கி இருந்த பயங்கரவாதி ஒருவனையும் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. அந்த பகுதியில் மேலும் பல பயங்கரவாதிகள் ஊடுருவி பதுங்கி இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. அதனால கூடுதல் படைகள் வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து தேடுதல் வேட்டையும் நடந்துகிட்டு இருக்கு.